திஸ் இஸ் ஜீவன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வந்துட்டு யூடியூப்ல கண்டென்ட் வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றபடி எப்படி வந்துட்டு ஹேஷ்டாக்ஸ் போடுறது, ஒரு கண்டென்ட் வீடியோ போடுறோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றபடி ஹேஷ்டாக்ஸ் போட்டால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வியூஸும் அதிகமாக வரும். ஸோ எப்படி ஹேஷ்டாக்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ ஒருத்தவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவோட ஹேஷ்டாக்ஸ்லாம் எனக்கு வேணும், அவங்க என்னென்ன ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெண்டையும் சொல்ல போகிறேன், எப்படி வந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றபடி ஹேஷ்டாக்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் இன்னொருத்தவங்க என்ன ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆப் வந்துட்டு டேக் யூ. நான் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சஜஸ்ட் கீபோர்டு. ஸோ அது ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு கண்டென்ட் எடுத்துக்க போகிறேன், அந்த கண்டென்ட் வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இப்போ கொலாச், இப்போ பிக்சர்ஸ்லாம் கொலாச் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. ஸோ நான் வந்துட்டு கொலாச் மேக்கர் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்க போகிறேன், ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ கொலாச் மேக்கர் தான் போட்டேன். அதுதான் ஸோ லெட்ஸ் செக். ஸோ பார்த்தீங்களா, கொலாச் மேக்கருக்கு ரிலேட்டடான ஹேஷ்டாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் ஹேஷ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் இந்த ஹேஷ்டாக்ஸ் எனக்கு பத்தில் இன்னும் நிறைய வேணும்னா சும்மா கொலாஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை கொலாஜ் மேக்கர் ஃபோட்டோஷாப், ஸோ அதுமாரி கொலாஜ் மேக்கர் எடிட்டிங், ஸோ அது மாதிரி கொடுத்து நீங்கள் நிறையா ஹேஷ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எதை காப்பி பண்ணிக்கலாம், வந்துட்டு கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். ஸோ கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். தென் நான் திருப்பி ஹோம்கே போயிடுறேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு யூடியூப்பில் போகணும். நான் யூடியூப்பில் ஸோ நான் யூடியூப்பில் அப்படியே கொலாஜ் மேக்கர் அப்படின்னு போட்டு கொலாஜ் எடிட்டிங் இன் பிக்ஸ்ஆர்ட், ஸோ கொலாஜ் எடிட்டிங் இன் பிக்ஸ்ஆர்ட். ஸோ வந்துட்டு அதிலேயே எடுத்து வச்சுட்டேன் ஒரு கொலாஜ் மேக்கர், ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க என்ன ஹேஷ்டாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஹேஷ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ, இதுவும் கொலாஜ் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்படி அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷேர் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். கெட் டேக்ஸ் ஃப்ரம் யூஆர்எல், நான் கண்ட்ரோல் ப்ளஸ் வி பேஸ்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ வந்துட்டு ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பர்த்டே எடிட்டிங் பிக்ஸ்ஆர்ட், பர்த்டே எடிட்டிங் பிக்ஸ்ஆர்ட் நியூ 2020. ஸோ இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வியூஸும் வந்துட்டு பாருங்கள், 1 lakh தாண்டி போயிருக்க வியூஸுமே. இப்போ நான் வந்துட்டு இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹவ் காப்பிட் ஆல் த டேக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் அங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி தாங்க இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் கீபோர்ட் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட் மாதிரி வேறு யாரும் போட்டிருந்தாங்கன்னா அவங்க என்ன ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜீவா. டாடா, பாய் பாய்.